ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். பெரியோர்களே, ஒரு கடுமையான வாதத்துக்கு பிறகு ஆறு பேர் பேசியிருக்கிறாங்க இந்த தலைப்பில். அதில் கடைசி ரெண்டு பேரும் பேசிய பேச்சிருக்க அது போர்க்கள பேச்சு. இந்த செய்தியை எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும்? இந்த ஆறு பேருமா கூடி ஒரு சொல்லை எடுத்து வைத்து கொண்டு விளையாடி இருக்கிற விளையாட்டு இருக்கு பாருங்கள். அது நமக்கெல்லாம் இருக்க மிகப்பெரிய மகிழ்ச்சி தருகிற விளையாட்டு. இது தேவையான விளையாட்டும் கூட. கடைசியாக பாரதி பேசிய பேச்சு அடையே அப்பா எங்கெங்கே பறந்துருக்கிறாங்க. அதை செல்ஃபிஷ்னஸ்ன்ற சொல்லி எப்போ பறந்தது, அது எப்படி வந்தது, அதையெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு அவங்க பேசின பேச்சு. உள்ளபடியே இதை பற்றி நம்ம யோசிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்முடைய யதார்த்த உலகுக்கு வரணும். கற்பனை உலகுக்கு போக வேண்டாம், யதார்த்த உலகுக்கே வருவோமே. சுயநலம் என்ற இந்த சொல்லு, ராஜா சொன்ன மாதிரி சுயம் என்ற ஒரு சொல்லும் நலம் என்ற ஒரு சொல்லும் சேர்ந்த கூட்டு, இரு சொற்களின் கூட்டு அது. சரி, இந்த சுயம் என்பது தன்னலம்தான். சுயம், நலம், தன்னலம், தமிழில் அது அப்படி சொல்லுவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த சொல்லு எப்போ பிறந்தது? அவங்க சொன்னாங்க இல்லையா, செல்ஃபிஷ்னஸ் என்பது 17ஆம் நூற்றாண்டு. இப்போ நமக்கு இது எப்போ ஆகுது அப்படின்னா, முத முதல்ல மனிதன் பிறந்த பொழுது அவன் எப்படி வாழ்ந்திருந்தான்? மனிதன் ஒரு சமுதாய விலங்கு, அவன் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்தவன். நாம் இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம், விலங்குகளை எல்லாத்தையும் பார்க்குறோம். கூட்டத்துக்குள்ளே தான் இருந்தான். கூட்டத்துக்குள்ளே இருந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்புகளுக்குன்னு போகிறான். சொல்லப்போனால் சீப்பை கண்டுபிடித்தான். ஒரு சொல்ல இவருடைய ராகுல சங்கர் தியானியுடைய நடையில் சொல்கிறதா இருந்தால், சீப்பு அதுதான் அந்த எருமை கொம்புலேருந்து அவன் தயாரிக்கிறான். தயாரித்து யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான்? அவன் விரும்புகிற காதலிக்கு கொடுக்கணும்னு பார்க்குறான். அப்படி கொடுத்த உற்பாடு என்னாகனா, அந்த சீப்பு அவனுடைய உடைமை ஆயிடுச்சு. அவனுடைய உடைமை மட்டும் இல்லை, அவன் இன்னொருத்தையும் கொடுத்துருக்கிறான் இல்லவா, அவளுடைய உடைமை ஆகிப்போச்சு. எப்போது இந்த உடைமை பிறந்ததோ அப்போது தான் சுயம் என்பது வந்தது, சுயநலம். அதுவரை இருந்தது என்ன? கூட்டு, பொதுநலம்தான் இருந்துச்சு. பொதுநலம்தான் முதல் இருந்த சொல்லு. அந்த சொல்லுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு நான், நாம் என்ற சொல்லுக்கு பிறகுதான் நாம் என்றது வந்தது. அந்த நான் வந்த உடனேயே அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறான். கூட்டத்தை விட்டு வெளியேறுகிறது எப்படி இருக்குன்னா, ஒத்த கொம்பு யானை. இந்த யானை இருக்கு பாருங்கள், அது கூட்டத்தை விட்டு வெளியேறிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், அதை யாருக்கிட்ட போக மாட்டாங்க. அப்படியே ஒத்த கொம்பேன் வெளியே வந்துடுச்சு, அது கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதை எப்போ அதை கூட்டத்தில் சேர்க்கலையோ அது தனிமைப்பட்டு போயிடுச்சு. அது மாதிரி சுயம் என்பது தனிமையாக வந்துடுச்சு. இப்போ சுயம் என்பது பிறந்த போதே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. நம்ம வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னா இன்னும் நேரடியாக வருவோமே, இன்னும் கொஞ்சம் இதில் ஏதாவது விளங்குறதா பார்ப்போம். குடும்பம், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, அதனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு படிக்குதுங்க. அவர் கஷ்டப்பட்டு தான் பார்க்குறாரு, சாதாரண தொழிலாளி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பார்க்குறாரு. மூத்தவன் நல்லா படிச்சுட்டான், அவனுக்கு நல்ல இடத்துலையும் கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் அவன் என்ன செய்கிறான், சம்பளத்தை வாங்கி அப்பா அம்புட்டு சம்பளத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டாரு. மூத்தவன் மட்டும் என்ன செய்கிறான், இப்போ வாங்கின சம்பளத்தை நானும் என் மனைவி ரெண்டு பேர் தான் நாங்கள் இவ்வளோ தான் நான் தர முடியும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், ஒரு தொகையை மட்டும் கொடுக்குறான். அப்பா அதை அங்கீகரிச்சுக்கிட்டார்.
சரி, அது அவனுடைய விருப்பம், கொடுத்து நான் பிள்ளை, அவன் என் பிள்ளை தானே அவனு வாங்கிக்கிட்டார். இப்போ என்ன ஆகுது, அந்த குடும்பம் கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே மூத்த பிள்ளை அவன் மட்டும் என்ன நினைக்கிறான், ஏன் சம்பளம். இதை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, சம்சாரம் அல்லது மின்சாரம், ஒரு மின்சாரம்னு சொல்கிறான் இல்லையா, அதில் வரக்கூடிய மூத்த மகன் இருக்கா பாருங்கள், அவன் மட்டும் தனியாக நிற்பான், அவனுடைய மனைவியும், அவன் மனைவி இந்த கூட்டு குடும்பத்தினுடைய நிலைமையை நினைத்து கொண்டு அதுக்காக என்னென்னமோ பாடுபடணுமோ பாடுபடுறான், நல்ல பிள்ளையா. ஆனால் அவன் மட்டும் என்ன செய்கிறான், இல்லை நான் வேறு தனி, இதுக்காக மொத்தத்துக்கு எல்லோருக்கும் கொடுக்க முடியுமா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியுமா. ஆனால் தகப்பன் அதை தாங்கி கொள்கிறான், தாய் விவரமில்லாதவளாக இருக்கிறான். நான் மூத்த பையன் இருக்கானே, அவன் படித்தவனாக இருந்தும் குடும்பம் அல்ல, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை என்று சொல்லி தனித்து போயிடான் பாருங்க. இது அந்த குடும்பத்துக்குள் இருந்து கொண்டே அவன் செய்த மிகப்பெரிய தவறு. நல்லா விளங்குதா, அது ரொம்ப எளிதாக பாருங்க. அப்போ அங்கே சுயநலம் என்பது எங்கே பிறக்குது அப்படின்னா, தன் பண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம், இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். ரொம்ப தெளிவாக முடிச்சுட்டேன். கடுகு உள்ள முடியாது, ராஜா அதை யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே ரொம்ப ஞாபகமாக அதை தூக்கி போட்டு ஏய் அப்படின்னு ஒரு ஜகஜால வேலை பார்த்தார். அது கடுகு போல உள்ளம். அந்த அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே அந்த மூத்த பிள்ளையுடைய குணம் எனக்கு வந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது, இறைவா இந்த குணம் வரக்கூடாது. ஏன், எப்போது அவன் கூட பிறந்திருக்கிற தம்பிகளை நேசிக்கலையோ, எப்போது பெற்ற தாய் தகப்பனை அவன் நேசிக்கவில்லையோ, அவன் மனைவியை நேசிக்கவா செய்வன் நினைக்கிறீங்க, அவன் பிள்ளையை நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க, வெறும் பணத்தை மட்டும் நேசிக்கிறவனாக இருக்கிறான், அவன் பணம் தான், அந்த உடமையை மட்டும் நேசிக்கிறவனாக இருக்கிறான். அந்த சுயநலம் நம்ம இப்போ விளையங்கிறதுக்கு பார்க்கலாம் இல்லையா, அந்த சுயநலம் விரும்பத்தக்கதா வெறுக்கத்தக்கதா. இன்னொரு படத்துக்கு வாங்க, இதே தான் நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கலாம். இன்னொரு படத்துக்கு வாங்க, அப்பா ரொம்ப ரொம்ப கவனமாக கராரான ஆள், நல்ல சம்பாத்தியம், நல்லபடியாக பிள்ளைகளை அப்புறம் படிக்க வச்சார், எல்லா பிள்ளைகளும் படிச்சிருச்சு. ஒரு கட்டம் வந்த உற்பாடு, தகப்பனும் தாயும் காட்டுகிற அந்த பிரியம் இருக்குது பாருங்க, அதற்கிடையில் அவன் பொண்டாட்டி மனைவி தான், எங்களுக்கு இது போதும், இருக்கிறத பிரித்து கொடு, நாங்கள் போகிறோம் என்று தகப்பனையும் தாயையும் தள்ளிவிட்டு அவன் தனியாக போகக்கூடிய பிரஸ்டீஜ் பத்மநாபனா, வியட்நாம் வீடு, ஆமாம் வியட்நாம் வீடு. அந்த வியட்நாம் வீட்டில் பாருங்கள் என்ன பாடு அது, அந்த ஒவ்வொரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளே எத்தனை குடும்பங்கள் பிறக்குது, பிறக்கிற தப்பு இல்லை, ஆனால் எந்த இந்த குடும்பத்தை தோற்றுவாய்க்கு யார் மூலகாரணமாக இருந்தாரோ அவனுக்குரிய மரியாதையோடு கூட. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, சுயநலம் இருக்கும், இல்லாமல் இருக்காது, ஆனால் என்னுடைய சுயநலம் இவருடைய உரிமையை தடுப்பதாக இது இருக்கக்கூடாது. நான் நடக்கக்கூடும், நடக்கலாம், நடக்கிற என்னுடைய வேகம் இருக்க என்னுடைய கைகள் அடுத்தவருடைய ஓட்டத்தை தடை செய்து விடக்கூடாது, நான் முன்னேறுவதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கலாம், ஆனால் இவருடைய முன்னேற்றத்திற்கு அது தடை செய்துவிடக்கூடாது. அந்த சுயநலம் இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த சுயநலம் மனிதனுக்கு விருப்பமானதா வெறுக்கத்தக்கதா, விரும்பத்தக்கதா வெறுக்கத்தக்கதா, யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தாய் ஒரு கட்டம் வந்த உடனே மெல்ல 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 சாப்பாட்டை தகப்பன் சாப்பிடணும், அவன் சாப்பிட உட்காரான், அவன் சாப்பிட அள்ளி சாப்பிட்னா ஏன், அந்த வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, ஆனாலும்
அவன் பெற்ற பிள்ளை வந்து அந்த சாப்பாட்டுக்குள்ளே கையை வந்து வைக்கிது. கையை வச்சதுன்னு சொன்னால் எந்த தகப்பனாவது அதை வெறுத்துருவானாங்க. ஒரு மரியாதைக்கு சொல்லுவா அம்மாக்காரி, டேய் சின்ன பிள்ளை அவன், டேய் அப்பா சாப்பிட்றாடானா, அம்மா தகப்பன் பிள்ளை வந்து சிரிச்சிட்டு விடுமா சாப்பிட்டு சாரா அண்ணா சாப்பிட்றாயா சாப்பிட்றான் சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றதும் அதை அந்த சோத்தை அள்ளுறான் பாருங்க, அள்ளி ஒரு முறையாக வச்சுருக்கிறானா. இங்கெல்லாம் அருவி பாயுது, ஆனால் அது அருவி தகப்பனுக்கு பெத்த தகப்பனுக்கு தேன் அருவி அது, அவன் அதை பெருசாக கருதுறதே இல்லை. ஏ அம்மாக்காரி கூட சொல்கிறார், வாடா டேய் வாடா மூக்கை தொடச்சி விடுறேன்டாண்ணா, ஏ விடுப்பா நீ ஒரு பக்கம் அண்ணா சாப்பிட்றாயா சாப்பிட்றாயா. ஏய் அப்ப அவன் நகர்ற நகருக்கு என் தாத்தன் நகர் மாதிரி இருக்குமா, என் தாத்தன் கடைசி காலத்தில் இப்படி தாம்மா இருந்தான், என்ன என்னாயா என்னாயா அப்படின்னு அவன் எடுக்கிறதும் அவன் கொடுக்கறதும் காய் வர கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்பா கிட்ட வரைக்கும் கொண்டாடான், கொண்டு வந்து ஆணு இவர் வாயத்துக்காக பாருங்கள் காப்புக்குன்னு உள்ளே அவன் வாய்க்குள்ளே கொண்டு போயிடான், கொண்டுட்டு போயிட்டு சிரிக்கிறான். அந்நேரம் எந்த தகப்பனாவும் தான் பிள்ளைய அடிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா, இவன் பிழைச்சிக்கிடுவாம்மா இவன் பிழைச்சிக்கிடுவான்னா பெருவானே தவிர பெருக்க மாட்டான். அப்படின்னா இன்றைக்கி யோசித்து பாருங்கள், தகப்பன் தன் வீட்டுக்குள்ளே தன் நலத்தை இழந்து தன் பிள்ளைகளின் நலந்தான் பெரிது என்று நினைக்கிறான். தகப்பன் மட்டுமல்ல தாயும் அப்படித்தான், முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு தகப்பனை விட தாயினுடைய அந்த இணக்கம் இருக்குது பாருங்கள், ஈடு செய்ய முடியாத இணக்கம். அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்முடைய சமயவாதிகள் ஒரு கட்டத்துக்கு வந்த பிற்பாடு யோசித்து பார்க்குறாங்க, இந்த சுயநலம் என்பதற்கே அது யான் எனது என்று சொல்லுகிற இந்த ரெண்டு இருக்கு பாருங்கள், ரெண்டும் பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கடைசி அவர் கண்டுபிடிக்கிறது என்னென்னா, ஏ நான் சொல்லாதடா அது பொய்யிடாது, நான் எனும் பொய்யை வான்வரை வளர்க்கவே கூடாதுராது, தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத ஒன்றை நீ வளர்த்து கொண்டிருப்பதனாலே ஒரு சமூகம் வளராது. இறைவன் இந்த சமூகத்தை மொத்தமாக உருவாக்கியவன், அவர் எல்லாருக்கும் தகப்பன் எல்லாருக்கும் தாய். அப்போ அவன் எப்படி எல்லாரும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதுபோல நானும் ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு ஒரு தாயாக இருந்து கொண்டு சமூகத்தை வளர்ப்பதுதானே கடமையாக இருக்கும். அதனால் பெரியோர்களே, சொற்கள் விரும்பத்தக்கது வெறுக்கத்தக்கதுன்னு ஆயிராது. ஏன்னா அகராதிக்குள்ளே இந்த ரெண்டு சொல்லுமே அடைக்கப்பட வேண்டியது. அது இருந்தால் தான் தமிழ் மொழிக்கே மிகப்பெரிய அரிய மரியாதை. ஏன் சொல் வளர்ச்சி நிறையா இருந்ததுன்னு சொன்னால் அதனை அகராதி உருவாக முடியும். ஏராளமான சொற்கள் நமக்கு மொழிக்கு வேணும், அதனால் சொற்களல்ல விரும்பத்தக்கது வெறுக்கத்தக்கதுன்னு அதை அப்படி வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கனோட்டேஷன் டினோட்டேஷன் சொல்கிறா பார்த்தீங்களா, உள்ளிருக்கிற அடக்கம், அது நான் வளருகிற வரை ஒரு தெருவுக்குள்ளே இந்த பக்கமும் வீதி இருக்குது இந்த பக்கமும் வீதி இருக்குது, அந்த 20 வீடு இந்த பக்கம் 10 வீடு இந்த பக்கம் 10 வீடுனா 20 வீடு இருக்கிற போது பொங்கல் திருவிழா கொண்டாடணும்னு நினைக்கிறான் சின்ன பையன். இந்த தெருவில் இருக்க பையங்கள்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரரும் இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் சின்ன பையன் கூடி கொண்டாடுறான்னு நினைக்கிறேன். அவன் பையில வந்து சொல்கிறான், நன்கொடை இல்லைங்க இப்போ ஓட்டம் போட்டி வைக்க போகிறோம், அந்த பரிசு வைக்க போகிறோம், இந்த பரிசு தர போகிறோம் அப்படின்னு அவன் கேட்குறான். 19 வீட்டுக்காரர் காசு கொடுத்துட்டார், ஒரு வீட்டுக்காரர் நான் மட்டும், என் வீட்டில் யாரும் கலந்துக்கிட ஆள் இல்லை. உண்மையும் கூட என் வீட்டிலேருந்து யாரும் இந்த பையிலும் கலந்துக்கிட ஆள் இல்லை, அதுக்காக நன்கொடை வேண்டாம்ப்பா நான் வரமாட்டேன்ப்பா அங்கே, நான் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிறேன். அப்படி நான் எப்போது சொல்கிறேனோ அப்போது அந்த தெரு நலம் இருக்கு பார்த்தீங்களா, திருநலம் என்ற பொது நலத்திலிருந்து ஒதுங்கி விடுகிறவனாக நான் மாறி விடுகிறேன். அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காது. என்னை இழந்து நான் அந்த தெருவின் பொது நலத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருப்பேன் என்றால் அந்த சுயநலம் போற்றத்தக்கது. என்னை இழக்கணும், அதில் அந்த தெருவுக்கு நான் உரியவனாக நான் மாறணும். எனக்கு அதிலிருந்து ஒன்று வரவில்லை, நான் தருவது தெருவுக்கானது இந்த பொதுவுக்கானது என்ற உணர்வு இருக்கு பாருங்கள்,
அதுதான் ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை வளர்க்கத்தக்கது. அதனால் பெரியோர்களே, சுயநலம் என்ற சொல்லு தமிழுக்கு வேண்டும், அது விரும்பத்தக்கதா என்பதை பற்றி யோசிச்சுக்கங்க. ஆனால் வெறுக்கத்தக்கது அல்ல, வெறுக்கத்தக்கது அல்ல, அது விரும்பத்தக்கது அல்ல. நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, அது விரும்பத்தக்கது அல்ல. ஏன்னா நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் சுயநலம் இருக்குது, அதனால் அது விரும்பத்தக்கது அல்ல. ஆகவே சுயநலத்தை வீட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள், ஊருக்குள் போகும்போது பொதுநலத்தோடு போகுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங்.